பகவத் மிஷன் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே மனசில் டென்ஷன் எமோஷன் இது இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே ஒரு எல்கேஜி படிக்கிற பையனுக்கு கூட மனசில் டென்ஷன் இருக்குதுங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாருமே காலையிலிருந்து இரவு வரை மனசை பயன்படுத்தி தான் நம்மளுடைய அத்தனை கடமைகளையும் நம்மளால் செய்கிறோம். ஆனால் அந்த மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு நுட்பம் தெரியாமல் தான் கஷ்டப்படுறோம். இப்போ ஒரு மிக்சி இருந்தால் கூட அதுக்கான மேனுவல் இருக்குது. ஆனால் மனசு எப்படி செயல்படுதுங்கிறதுக்கு இதுவரையிலும் யாரும் சரியான மேனுவலை தரவே இல்லை. பகவத் ஐயா அப்படிங்கிற ஒரு வாழும் ஞானி தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் திருச்செந்தூரை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு அட்வொகேட். அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி காலையிலேருந்து இரவுகளும் நம்ம செய்கிற அத்தனை செயல்களையும் மனசை எப்படி பயன்படுத்தணும், மனசுக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லை அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நுட்பத்தை கற்றுத்தராங்க. அப்படி நீங்கள் அந்த விஷயத்தை கையாளும் போது உங்களுடைய செயல்களை நேர்த்தியாக திறம்பட செய்ய முடிகிறது. செயல்கள் மட்டும்தான் இந்த உலகில் அங்கீகரிக்கப்படும். அதனால் செயல் நேர்த்தி செயல் ஒழுக்கம் அதுக்கு ஆன மொத்த வித்தாகத்தான் பகவத் மிஷன் செயல்பட்டுருக்குது. தனி மனித மாற்றம் தான் சமுதாய மாற்றம். அதனால் அந்த சமுதாய மாற்றத்துக்கு ஆதாரமான தனி மனித மாற்றத்திற்கு விதையை தான் பகவத் மிஷன் விதைத்து கொண்டிருக்கிறது. இதுதான் பகவத் மிஷனுடைய நோக்கம். இப்போ இந்த மனசு சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம அன்றாடம் வந்து இப்போ ஊடகத்திலிருந்து பார்க்குறப்ப நம்மளும் நிறைய மனநல மருத்துவர்களை எல்லாம் போய் சந்திக்கிறோம். ரீசெண்டாக சிட்டியில் ஒரு மிகப்பெரிய மனநல மருத்துவர், அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிளினிக் சிட்டிக்குள்ளாடியே இருக்குது. ஒரு நாள் அவங்கள சந்திக்கிறதுக்காக ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருக்கேன். போயிருக்கப்ப எனக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஃபைல்ஸ் அந்த கேஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இருக்குது. என்ன மேம் சிட்டியில் இவ்வளவு பேருக்கு பிரச்சனையா, இவ்வளவு பேருக்கு வந்து அதுவும் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வர்ற அளவுக்கு மன ரீதியான பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். தம்பி இது கம்மி, நான் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 40 ஷீட் இருக்குன்னா இதில் 30 பேர்கிட்ட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் தான், 30 பேர்கிட்ட அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் இஷ்யூஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது, இதை அப்படி தான் போயிட்டுருக்கு தம்பி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கல்ச்சர் எனக்கு வந்து புதுசு, நம்ம கிராமத்தில் படித்து வளர்ந்து வந்ததுனால நமக்கு இது ஒரு புதுசாக இருக்குது. இன்றைக்கி கிராமங்கள்லேயே இது நடக்குது. இன்றைக்கி த்ரோ அவுட் இந்தியாவில் த்ரோ அவுட் வேர்ல்டு வந்து இன்றைக்கி மனம் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதே நேரத்தில் இதுக்கு பகவத் மிஷன் முன்வைக்கக்கூடிய காமனான தீர்வு, நீங்கள் தனித்தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பட் முதல்ல ஒரு காமனான தீர்வுன்னு எதை சொல்லுவீங்க? அதாவது இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுக்கு மற்றவர்களை நிர்வாகம் பண்ணுறது பிரச்சனையாக இருக்கிறது கூட ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். தன்னுடைய ஒய்ஃபு மகன் தாய் தந்தையர் நண்பர்களை கையாளுறது கூட கஷ்டம் இருக்கலாம். அந்த பிரச்சனையோட விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அவனுக்கும் அவனும் பிரச்சனை இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. தன்னோடு தான் முரண்பட்டு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறது மனித குலம். இவ்வளோ நாள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. அவனுக்கு பிரச்சனை அவனே தான், நீ சரியில்லைன்னு அவன் மனசுலேருந்தே அவனை வந்து சொல்லுது. இதுக்கு பேர் தான் மனநோய். இல்லை சிம்பிளாக சொல்கிறேன், அவனை வந்து அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா அதுக்கு பேர் மனநோய். அவனை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா அவன் ஃப்ரீயாக இருக்கிறான்னு அர்த்தம். அவனை அவனால் ஏற்றுக்க முடிஞ்சதுன்னா அவன் நல்லா இருக்கிறான். அவனை அவன் எதுக்க தொடங்கினானா அவன் மனநோயாளியாக மாறுகிறான். இவ்வளோ தான் விஷயம். இது வந்து ஃபாரினில் பழசு நிறையா இருந்தது. இப்போ வந்து நாம் வந்து வேர்ல்டு வைஸ் விரிஞ்சிட்டதுனால இந்தியாவிலையுமே இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். முதல்ல நம்மளை நாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் தான் என்ன நான் ஏற்றுக்குள்ள தொடங்கினா என்னுடைய ஒய்ஃபை ஏற்றுக்கலாம், பையனை ஏற்றுக்கலாம், யாரை கூட ஏற்றுக்கலாம் என்னால். அதனால் முதலில் நான் என்னை நான் ஏற்றுக்கொள்ளும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன். இதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் மீதிக்கான வேலையை ஆரம்பிக்குது. இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இன்றைக்கி நீங்கள் சொல்லணும்னா ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், பைப்போலார் டிசீஸ்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஆங்ஸிட்டி மென்டல் டிப்ரெஷன், நீங்கள் வந்து மனிதகுலம் சந்திச்சிருக்கிற மிகப்பெரிய கொடிய நோய் மனநோய். எதிரிக்கு கூட இப்படி ஒரு நோய் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அது மனநோய் தான். அந்த மாதிரி ஒரு டிசீஸுக்கு உலகத்தில் இதுவரையிலும் நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நான் நானும் வந்து ஃபார்மசி பி ஃபார்மசி படிச்சிருக்கிறேன் 5 ஆண்டுகள். எல்லா மருந்துகளும் ஒரு தற்காலிகமான தூக்கத்தையும்
ஒரு மனத்தளர்வையும் தருகிறதோ தவிர நிரந்தரமான தீர்வை ஒரு மருந்தும் அளிக்கவில்லை என்பது எல்லா சைக்காலஜிக்கல் டாக்டர்களுக்குமே தெரியும். ஆனால் அவங்களுக்கு அதை தாண்டி தீர்வை சிந்திக்கிறதுக்கான வழி இல்லை. இதுதான் வந்து எல்லா சைக்காலஜிக்கல் பாடத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடம். இதிலிருந்து விடையை தான் ஞானி ஸ்ரீ பகவத்தையா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மன இயக்கத்துக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுக்கிற போது அதில் வந்து எந்த தேக்கமும் இல்லாமல் ஓடி மறையும் ஒரு ஆறை போன்று எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் ஓடி மறைகின்றன. அப்போ வந்து எதுலேயுமே தேக்கம் இல்லை அப்படின்னா எல்லாமே ஃப்ளோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற இதில் எல்லாமே தோன்றி மறையக்கூடிய தன்மைக்கு ஆகிடுது. அப்போ எதுவுமே அங்கே வந்து தேக்கம் ஏன் இல்லை, ஃப்ரீ ஃப்ளோவாக இருந்ததுன்னா எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். அந்த கலையை கற்றுத்தர்றது தான் நம்ம வந்து புரிதல் ஞானம் அப்படிங்கிற படிப்படியில் சொல்கிறோம். சைக்காலஜிக்கலாக சொல்லணும், புரிதல் மனதை பற்றிய இயக்கத்தை புரிந்து கொள்ளுதல் தான் புரிதல் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்கிறோம்.